ஹாய் கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு டச் உச்சிக்கா ஃபனா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம மெனட்டா நமக்கேஸோட ஃபனா, அப்பயும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நருட்டோ பேட்டில் பண்ணதிலே டாப் ஃபைவ் ஸ்ட்ராங்கஸ்டான ஆப்னன்ஸை பற்றி பார்க்கலாம் கைஸ். நம்பர் ஃபைவ்ல நம்ம நகட்டோ உசுமாங்கி தான் இருக்கேன். ஆக்சுவலி நான் பெயினை தான் சொல்கிறேன். நம்ம கிஷிமோட்டை வந்து பெயினை மற்ற வில்லன்ஸ்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டணும் அப்படின்றதுக்காக பெயின்ன்ற அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அவங்க மற்றவங்களுக்கு மட்டும் வழியை கொடுக்காம தங்களுக்கு தானே வழியை கொடுத்துக்கணும் அப்படின்னு. அதனால் அவங்க ஃபேஸில் அங்கங்கே மெட்டல் மாதிரி இருக்க பிளாக் சக்கராக ரிசீவரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால் அவங்களாலே வழிகளை உணர முடியும், மற்றவங்களுக்கு வழிகளை கொடுக்கவும் முடியும். நம்ம நகட்டோ வந்து சின்ன வயசுலேருந்து அனாதியாக வளர்ந்துருப்பா. அதுக்கப்புறம் யாகிகாவையும் கொண்டானையும் பார்ப்பான். நம்ம நகட்டோக்கு சின்ன வயசுல இருந்தீங்கன்னு இருக்கும். அதை கொடுத்தது யார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கோஸ்ட் ஆஃப் தி உச்சிகன்னு அழைக்கப்படக்கூடிய நம்ம மதுரா உச்சிகா தான் சின்ன வயசுல நம்ம நகட்டோக்கு ரினிங் கொடுத்துருப்பாரு. நம்ம நகட்டோக்கு சின்ன வயசுல இருந்தீங்கன்னு இருக்கதை பார்த்து நம்ம ஜிராயா செஞ்சு இவங்க மூணு பேருக்குமே ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க மூணு பேருமே எப்படி வாழணும் அப்படின்றத கத்துக்கிறதுக்காக மூணு பேருமே ஹிடன் லிஃபிலேஜ் கூட்டு போய் எப்படி வாழணும் அப்படின்னு நம்ம ஜிராயா செஞ்சு சொல்லி கொடுப்பாரு. நம்ம ஜிராயா செஞ்சு இவங்க மூணு பேருக்குமே ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்க வார் நடக்கிற இடத்துல தான் சுத்திட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஜிராயா செஞ்சு இவங்களை கூட்டிட்டு போய் வாழ்றதுக்கு என்னென்ன அடிப்படையான விஷயங்கள் தேவை அப்படின்றத சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம ஜிராயா செஞ்சுக்கு ரொம்ப நாளா இருக்கும். நம்ம ஜிராயா செஞ்சு ட்ரைனிங் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஜிராயா செஞ்சுக்கு நம்ம நகட்டை உசுமாக்கி மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். அது என்ன அப்படின்னா, நம்ம நகட்டை உசுமாக்கி ஒரு நாள் இந்த உலகத்தை மாத்துவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஹான்ஸை வந்து யாகிக்கு கொண்டதுக்கு அப்புறம் நம்ம நகட்டை உசுமாக்கியோட எண்ணமே மாறி இருக்கும். அதுக்கப்புறம் 1 to 9 பீஸ்ட் வரை இருக்க எல்லா ஜிஞ்சர் கீஸையும் பிடிக்கிற அக்காட்சுக்கு ஆர்கனைசேஷனோட லீடா நம்ம நகட்டை உசுமாக்கி மாறி இருப்பான். 9 பீஸ்ட் ஆனா நம்ம நருட்டோ உசுமாக்கிய பிடிக்கிறதுல தன்னோட டீம் மெம்பர்ஸ் தோத்துருப்பாங்க. சோ அதனால டைரக்டா நம்ம நகட்டை உசுமாக்கி லீஃப் லெஜ்ல என்டர் ஆகி லீஃப் லெஜ் அழிச்சிருப்பா. அதுக்கப்புறம் நம்ம நருட்டோ உசுமாக்கி நம்ம நகட்டை உசுமாக்கி தோக்கடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம நருட்டோட பேச்சை கேட்ட நம்ம நகட்டோ மனசு மாதிரி ரொம்பவே நல்லவனா இருப்பா. அதுக்கப்புறம் சாகரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்ணி விட்டு இறந்து போயிருப்பான். நம்பர் 4 நம்ம ஒபிட்டோ உச்சிக்கா தான் இருக்காரு. நம்ம மதுரா உச்சிகாரோட பிளான ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக அவருக்கு ரெனிகன் தேவைப்பட்டிருக்கும். ஆனா அதோட கடைசி காலத்துல தான் அவாக்காயிருக்கும். சோ அதனால அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பிளான வழி நடத்தணும்னு சொல்லி தேர்ட் கிரேட் நிஞ்சா வரல அடிபட்டு கிடந்த நம்ம ஒபிட்டோ உச்சிக்காவை அங்க இருந்து காப்பாத்தி அவனுக்கு அசிராமா செல்ஸ் மூலமா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்தது இல்லாம நம்ம ஒபிட்டோ ரொம்பவே நல்லவனா இருப்பான். அதுக்கப்புறம் அவனை கெட்டவனா மாத்திரம்னு சொல்லி நம்ம ஒபிட்டோ லவ் பண்ண ரெண்டு நம்ம ஒபிட்டோட கண்ணு முன்னாடி இறக்குற மாதிரி பண்ணிருப்பாரு. இதை பார்த்து நம்ம ஒபிட்டோ ரொம்பவே மனசு வெக்ஸ் ஆயிருப்பான். இல்லனா நம்ம நருட்டோ மாதிரி ஒபிட்டோவே அதே ஒரு ஹொக்காக இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஒபிட்டோ உச்சிக்காக்கு நம்ம மதுரா வந்து ட்ரைனிங் கொடுத்து அவர் இறந்தும் போயிருப்பாரு. நம்ம மதுரா உச்சிக்கா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒபிட்டோ வந்து நம்ம மதுரா உச்சியோட பிளான அவனோட பிளானா எடுத்து நடத்துவான். அதுக்கப்புறம் ஃபோர்த் கிரேட் நீங்க அவரை ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அந்த வார்ல மாஸ்க்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறது நம்ம ஒபிட்டோ உச்சிக்கான தெரிய வந்ததுமே மொத்த ஷினோபியோடையுமே ஆச்சரியப்பட்டிருக்கும். நம்ம ஒபிட்டோன்னு ஆசைப்பட்டிருப்பான். நமக்கு அக்காசி ஆச்சரியப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி அது அந்த இடத்துல நிறைவேறி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வார்ல இன்ஃபினிட்டி சுக்கியமே ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைச்சிருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு டென்டைல்ஸோட ஜிஞ்சுருக்கியா மாதிரி இருப்பான். அவன் டென்டைல்ஸோட ஜிஞ்சுருக்கியா மாறினதுக்கு அப்புறம் நம்ம டீம் 7 அவனை எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியாம ரொம்பவே குழம்பி போயிருப்பாங்க. நம்ம ஒபிட்டோ உச்சிக்கா அப்படி மாறினதுக்கு அப்புறம் மொத்த ஷினோபிஸுமே காணாம போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம நருட்டோவும் சாசியவும் சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணனாலே அவங்களோட பவரை ஒன்னா இணைச்சி பேட்டில் பண்ணனாலே அவங்களுக்கு சின்னதா ஸ்மால் சைஸ் ஒரு வெற்றி கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நருட்டோ நம்ம ஒபிட்டோ உச்சிக்காக பேசியே மனசு மாத்திருப்பான். மனசு மாறின நம்ம ஒபிட்டோ உச்சிக்கா இத்தனை நாள் நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி ரொம்பவே நல்லவனா இருப்பான். நம்பர் 3 நம்ம மதுரா உச்சிக்கா தான் இருக்காரு. ஆக்சுவலி நம்ம நருட்டோ பேட்டில் பண்ணதுலே ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான பர்சனா அது நம்ம மதுரா உச்சிக்கா தான். நம்ம மதுரா உச்சிக்கா அவுட் ஸ்டைல் ஜூட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம நருட்டோ வந்து ஷேடோ கிளான் ஜூட்ஸ் ரசிகனி யூஸ் பண்ணி அதை தடுத்திருப்பான். இதை பார்த்து நம்ம மதுரா உச்சிக்கா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிருப்பாரு. ஃபோர்த் கிரேட் நிஞ்சாவால நம்ம கபூட்டோட ஹெல்ப்னால நம்ம மதுரா உச்சிக்கா திருப்பி ரீஎனிமேட் ஆகி வந்திருப்பாரு. ரீஎனிமேட் ஆகி வந்தா நம்ம மதுரா உச்சிக்காவை ஒபிட்டோ உச்சிக்கு ஆப்போசிட்டா யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த பிளான் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம மதுரா உச்சிக்கா தன்னோட முழு உடம்பே அவரோட கண்ட்ரோல் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் வார் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மதுரா உச்சிக்கா வந்து சிக்ஸ் பேத் ஆஃப் மதுரா உச்சிக்காவா மாறி மொத்த வாரியுமே அவர் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. மொத்த சினோபிஸும் சேர்ந்தாலும் அந்த வார்ல எதுவுமே பண்ண முடியாது, தோல்விதான் அடைவாங்க அப்படின்ற நிலைமைக்கு போயிட்டு இருக்கும். அந்த பேட்டில் நம்ம நருட்டோ உசுமாக்கி மட்டும் தனியா பேட்டில் பண்ணி தான் கண்டிப்பா ஜெயிச்சிருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நம்ம நருட்டோ உசுமாக்கி கூட நம்ம சாசிகே உச்சியாவும் சேர்ந்து பேட்டில் பண்ணிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேட்டில் பண்ணாலும் நம்ம மதுரா உச்சிக்கு கொஞ்சம் கூட டஃப் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹகரமோ வந்து பாதி பவர்ஸ் கொடுத்துருப்பாரு. அந்த பவரை யூஸ் பண்ணி நம்ம நருட்டோ உசுமாக்கி நம்ம சாசிகே உச்சியாவும் சேர்ந்து பேட்டில் பண்ணனாலதான் நம்ம மதுரா உச்சியாக ஓரளவுக்கு டஃப் கொடுத்துருப்பாங்க. அதே வாரில் நம்ம மைட் கை வந்து நம்ம மதுரா உச்சியா கூட 8th இன்னர் கேட் ஓபன் பண்ணி பேட்டில் பண்ணிருப்பாரு. அப்ப கூட நம்ம மதுரா உச்சியா ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்ம காகியோட பிளாக் ஜூட்ஸ் வந்து நம்ம மதுரா உச்சியாவை பின்னாலிருந்து அட்டாக் பண்ணிருக்கோம். நம்ம காகியோட பிளாக் ஜூட்ஸ் மட்டும் நம்ம மதுரா உச்சியாவை கொல்லாம இருந்தா ஃபோர்த் கேட் நிஞ்சா வாருங்கிறது ஒரு முடிவில்லாத விஷயமா மாறி இருக்கும். நம்ம 2 நம்ம சாசுகே உச்சிகா தான் இருக்காரு. ஆக்சுவலி நம்ம நருட்டோ பேட்டில் பண்ணதுலேயே நம்ம நருட்டோக்கு ஈக்குவலான ஒரு எனிமினா நம்ம சாசுகே உச்சிகா தான். நான் ஏன் இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் சொல்றேன் அப்படின்னா, நம்ம கிஷிமோட்டோ நம்ம நருட்டோ சாசுகே ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் காமிச்சிருப்பாரு. பவர்ஸ்ல இருந்து எமோஷனல் வரி எல்லாத்துலயுமே ஈக்குவலா தான் காமிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம நருட்டோ சிட்டி ஃபீலிங்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக அவனோட அம்மா அப்பா ஜிராயா செஞ்சேன் எல்லாருமே இழந்திருப்பான். அப்படியே நம்ம சாசுகே சைடு வந்தீங்கன்னா அவனோட கிளான், அவனோட அம்மா அப்பா, அவனோட பிரதர்னு எல்லாருமே இழந்திருப்பான். இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் நம்ம நருட்டோ சாசுகேவை ஈக்குவலா தான் காமிச்சிருப்பாங்க. நம்ம சாசுகே உச்சிகா வந்து அவங்க அண்ணா இட்டாச்சி உச்சிகாவை பழி ஆகணும் அப்படின்றதுக்காக ஓவர் பவர் ஆகணும்னு ஆசைப்பட்டு உரோச்சிமார் கூட லீஃப் லெஜ் விட்டு வெளியே போயிருப்பான். நம்ம நருட்டோ வந்து சாசுகே உச்சிகாவை திருப்பி லீஃப் லெஜ் கொண்டு வரும்னு சொல்லி அவன் ஓவர் பவர் ஆக ட்ரை பண்ணுவான். நம்ம நருட்டோ ஓவர் பவர் ஆகணும்னு சொல்லி நம்ம கக்காசி, ஜிராயா செஞ்சு, கில்லர் பி, கேப்டன் எமோட்டோ, ஆசுமா செஞ்சேன்னு சொல்லி நிறைய செஞ்சே கிட்ட ட்ரைனிங் எடுத்திருப்பான். இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ஒன்னா தான் வளர்ந்துருப்பாங்க. ரெண்டு பேருமே திறமையை வளர்த்துக்கிறதால சிறந்த போட்டியாளர் தான் இருந்திருப்பாங்க. அதனால இவங்களுக்குள்ள அடிக்கடி பேட்டில் நடக்கும். எத்தனை பேட்டில்
நடந்தாலும் ஃபைனல் பேட்டில் தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும். அது ஏன் அப்படின்னா, நம்ம சாசியை வச்சு வந்து ரெனிகனை யூஸ் பண்ணி ஒன்னுலேருந்து நைன்டெல் பீஸ்ட் வரைக்கும் இருக்க எல்லா பீஸ்டோட சக்கரமே எடுத்திருப்பாரு. ஆனால் நம்ம நருட்டோ அதை பார்த்தாலும் கவலைப்படாமல் நம்ம சாசியை வச்சு கூட பேட்டில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்திருப்பார். ஆனால் அந்த பேட்டில் நம்ம நருட்டோ உசுமாக்கி வந்து நம்ம சாசியை வச்சு கொல்லணும்னு சொல்லி பேட்டில் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் நம்ம சாசியை வச்சு அவனுக்கு தெரிஞ்ச எல்லா ட்ரிக்கையுமே யூஸ் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக போராடி இருந்திருப்பான். ஆனால் நம்ம நருட்டோ உசுமாக்கி விடாமுயற்சியோட போராடி இருப்பா. அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம சாசிக்கை வந்து சிடோரி நம்ம நருட்டோ உசுமாக்கி வந்து ரசிங்கனை யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணும்போது ரெண்டு பேருமே அவங்களோட ஒரு கையை இழந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாசியை வச்சு அவனோட தோழி அவனே ஒத்துக்குவான். ஃபைனலாக நம்பர் ஒன்ல நம்ம காகியா உட்சுசுக்கி தான் இருக்காங்க. இவங்க ஆக்சுவலி நம்ம நருட்டோக்கு மட்டும் ஸ்ட்ராங்கஸ்டான எனிமி கிடையாது, மொத்த டீம்ஸ் அவனுக்குமே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான எனிமி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஃபோர்த் கிரேட் நிஞ்சாவா நடந்துட்டு இருக்கும்போது மொத்த பிளானுமே நம்ம மதுரா உச்சியா தான் போட்டுப்பார் அப்படின்னு நினைப்போம். ஆனால் காகியா நம்ம மதுரா உச்சியாக்கு மேலே ஒரு பிளான் போட்டுருக்கோம். நம்ம பிளாக் ஜூட்ஸ் வந்து மதுரா உச்சியை கொண்டதுக்கு அப்புறம் நம்ம காகியாக்கு உயிர் கிடைச்சிருக்கோம். இது வரைக்கும் நம்ம நருட்டோ பேட்டில் பண்ணதுலேயே இவங்க ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்களோட பவர் வந்து ரொம்பவே அதிகம். அது எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்ம நருட்டோட டோட்டல் ஜென்ரேஷனை அழிக்கிற அளவுக்கு எங்க கிட்ட பவர் இருந்திருக்கும். நம்ம நருட்டோ காகியா கூட பேட்டில் பண்ணும்போது அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒபிட்டோ, கக்காஷி, சக்கூரா, சாசிகன் இவங்க எல்லாமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி இருந்தும் அந்த பேட்டில் நம்ம நருட்டோ கிட்டத்தட்ட சாக போயிருப்பாரு. அப்பதான் நம்ம ஒபிட்டோ வச்சு அவரோட உயிரை கொடுத்து நம்ம நருட்டோட உயிரை காப்பாத்திருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம சாசிகையோ நருட்டோ சேர்ந்து நம்ம காகியாவோ சீல் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் போரே முடிஞ்சிருக்கும். இந்த அஞ்சு கேரக்டர் இல்லாம வேற எந்த கேரக்டர் நம்ம நருட்டோ பேட்டில் பண்ணதுல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன் நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு போங்க.